சகோதரர்களே, வளக்கூடிய உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் வருஷத்துக்கு வருஷம் கூட. ஹதீஸுடைய கருத்தும் அதுதான். இன்று நாங்கள் 2019 நினைச்சோம் இதுதான் பெரிய பிரச்சனை, அதுக்கு பின்னால தொடர் பிரச்சனைகள். கயாமத்துடைய நாள் வரும் பொழுது ஒரு வருஷ பிரச்சனைகளை விட அடுத்தடுத்த வருஷங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டுதான் போகும். பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், எல்லா பக்கத்திலையும் பிரச்சனை. இமானுக்கு பிரச்சனை, இஸ்லாத்துக்கு பிரச்சனை, பொருளாதாரத்துடைய பிரச்சனை, நோய் நம்பலங்களுடைய பிரச்சனைகள், இப்படி திரும்புற பக்கம் எல்லாம் பிரச்சனை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இன்றளவுல நாங்க, இன்றளவுல முஸ்லிம்கள் நாங்க ஏதோ ஓரளவு சரி, மன திருப்தியோட, மன நிம்மதியோட, எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு தானே என்ற வார்த்தையோட சரி, ஓரளவு சரி நிம்மதியாக வாழ்றோம். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே என்ற அந்த அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை வச்சு எங்கட உள்ளத்தை நாங்க சமாதானப்படுத்திக் கொள்றோம். எத்தனை மாசம் லாக்டவுனா இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை நாங்க வாயால பேசினாலும், ஏதோ அல்லாஹ் ஏற்பாடு தானே என்ற அந்த அல்லாஹ் என்ற அந்த ஒரு ஒத்த வார்த்தையை வச்சு எங்களை நாங்க சுதாகரிச்சு கொள்றோம், எங்களை நாங்க சமாளிச்சு கொள்றோம். இஸ்லாம், இஸ்லாத்துக்கு வெளியிருக்கக்கூடியவங்கட அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும், லாக்டவுன், பொருளாதாரம், பொருட்கள் சந்தையில் பஜார்ல இல்ல, விலை கூட, பசிபட்டினி, மரக்கறிட விலை, எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்காதவர்களோட எங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஏதோ ஓரளவு அவங்களோட ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இல்லை, அவங்களோட அளவுக்கு டென்ஷன் எங்களுக்கு இல்லை. ஏதோ நாங்க எங்களை சுதாகரிச்சு கொள்றோம், ஏதோ நாங்க என்னதான் போனாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற வார்த்தைகளோட எங்களை நாங்க சமாளிச்சு கொள்றோம். நேற்று முந்தின நாள் கின்யாவுல இந்த மௌச்சாவின அந்த பச்சிளம் குழந்தைகள்ல ஒரே வீட்டுல ரெண்டு புள்ள மௌச்சு, 8 வயசு 6 வயசு. ஆறுதல் சொன்ன போறவங்க சொன்னாங்க, அவங்க சொல்ற வார்த்தை எங்களுக்கு படிப்பினையாக இருக்குது, நாங்க அவங்க பாவம் என்று ஆறுதல் சொல்ல போறோம். அல்லாஹ் ரெண்டு பேரையும் ஒன்றாகவே எடுத்துட்டானே. இந்த அல்லாஹ், அல்லாஹ், ஏதோ அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை வச்சு எங்கட சிச்சுவேஷன்களை நாங்க சமாளிச்சு கொள்றோம். அந்த அளவு ஈமான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். கிட்டத்தட்ட 1450 வருடங்களுக்கு முன்னால இந்த நிம்மதி இருக்கல்ல, இந்த சந்தோஷம் இருக்கல்ல உலகத்தையில. ஹிஜ்ரி 1443, அதிலிருந்து அது 13 வருஷம் பின்னுக்கு பார்த்தா, ஹிஜ்ரி கிட்டத்தட்ட 1456 முன்னால் உள்ள சிச்சுவேஷன், கல்புகள்ல வெளிச்சம் இல்லை, கல்புகள்ல அல்லாஹ் என்ற நாமம் இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் ரப்பு என்று ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் யாரும் இல்லை. எல்லாருடைய கல்விலையும் நோய், எல்லாருடைய உள்ளத்திலையும் பிரச்சனை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எதுக்கெடுத்தாலும் சண்டையும் அடியும் புடியும் வெட்டும் கொத்தும் என்று பரம்பரை பரம்பரையாக சண்டை பிடிச்சு கொண்டு, குடும்பத்தை பகைச்சு கொண்டு, இரத்த உறவுகளை துண்டிச்சு கொண்டு, ஏன் சண்டை பிடிக்கிறோம் என்று தெரியாமலே 3வது 4வது தலைமுறைகளும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்த காலம். கல்புல வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு எங்கட கல்புல ஏதோ அல்லாஹ் என்ற வெளிச்சம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபுவத்து கிடைக்கிறதுக்கு முந்தின கட்டங்கள் கல்புகள்ல வெளிச்சம் இல்ல, கல்பெல்லாம் இருளடைந்து உலகமும் இருட்டாவி, உள்ளங்களும் இருட்டாவி, ஏராளமான ஃபித்னாக்கள் எல்லாம் தாராளமாக மலிவாக நடந்து கொண்டிருந்த காலம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதுல அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு தனிமையில விருப்பத்தை கொடுத்து ஹாரே ஹிராவுக்கு அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்து அல்லாஹு தஆலா குர்ஆன் இறக்குறார். குர்ஆன் இறக்குறார். அந்த குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னால வாழ்ந்த மக்களுடைய நிலைமை எடுத்தா, மனித தன்மைகள் இல்லை, மனித உணர்வுகள் இல்லை, மனிதனுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய மக்கள் யாரும் இல்லை, தேடினாலும் பொறக்க இயலாது. அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவங்க இல்ல, மனிதாபிமானம் உள்ளவர்கள் தேடினாலும் கிடைக்கிறதுக்கு இல்ல. அநியாயங்கள் நிறைஞ்சு காணப்பட்ட ஒரு ஒரு சிச்சுவேஷன். அல்லாஹு தஆலா குர்ஆன் இறக்குறான்.
குர்ஆன் அது வெளிச்சம், குர்ஆன் வெளிச்சம், குர்ஆன் பிரகாசம், குர்ஆன் பேரொளி. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், வன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, அந்த பிரகாசத்தை பேரொழிய நாங்க உங்களுக்கு இறக்கினோம். இந்த குர்ஆன் என்ற வெளிச்சம் இறங்கினதுக்கு பின்னாலதான் மாசுபட்ட கல்புகள் எல்லாம் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அந்த வெளிப்பட ஆரம்பிக்குது. மாசுபட்ட இதயங்கள் எல்லாம் குர்ஆனுடைய வெளிச்சம் யார் யாருடைய கல்புகளுக்குள்ளால போகுதோ மனித புனிதர்களாக மாறினாங்க சஹாபாக்கள். குர்ஆன் இறங்கிய காரே ஹிரா இருக்கக்கூடிய மலைக்கு பெயர் ஜபலுன் நூர். அந்த மலைக்கு பெயரே நூர், பிரகாசம். ஏன்னா முழு உலகத்துக்கும் பிரகாசம் கொடுத்த மலை, முழு உலகத்துக்கும் பிரகாசத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு காரணமா இருந்த காரே ஹிராவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலைக்கு பெயர் பிரகாசம், ஒளி, ஒளிமயமான மலை ஜபலுன் நூர். இப்ப குர்ஆன் இறங்குது, குர்ஆன் இறங்கப்படுற அந்த மலைக்கு பெயர் ஜபலுன் நூர். குர்ஆன் அல்லாஹு தஆலா குர்ஆன்லே அல்லாஹு தஆலா சொல்றது போல அது ஒரு பேரொளியாக, அது ஒரு வெளிச்சமாக அல்லாஹு தஆலா இறக்கினதாக குர்ஆன்லே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கான் சூரத்துன் நிசாவுல. எனவே குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னால் உள்ள சமூகம், குர்ஆன் இறங்கினதுக்கு பின்னால் உள்ள சமூகத்தை எடுத்தா சுபஹானல்லாஹ் 90 degree டிஃபரண்ட், பெரிய மாற்றம். ஏதோ சின்ன சின்ன மாற்றங்கள் பிரச்சனை இல்லை, தலைகீழாக மாற்றம். குர்ஆன் இறங்கினதுக்கு பின்னால விட்டுக் கொடுப்பு, அன்பு, பரஸ்பரம், மனிதாபிமானம், அடுத்தவர்களை புரிந்து கொள்றது, விட்டு கொடுக்கிறது, அன்பு காட்டுறது. ஏன் ஒரு சின்ன காணி பிரச்சனைக்கு அல்லது சின்ன ஒரு வாலி பிரச்சனைக்கு பரம்பரை பரம்பரையாக விட்டு கொடுப்பு என்றது இல்லாம மூணாவது நாலாவது அஞ்சாவது தலைமுறையினர்களும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட ஏனப்பா சண்டை பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் தெரியா, வாப்பட வசியத்து இந்த சண்டை உடப்படாது, வெத்தித்தான் முடிக்கணும் என்று. நாலஞ்சாவது தலைமுறைகளும் உட்டு கொடுக்காம சண்டை பிடிச்சு கொண்டிருந்த அந்த காலத்துல குர்ஆன் இறங்குது. குர்ஆன் என்ற வெளிச்சம் யாருடைய கல்புகளுக்கெல்லாம் உள்ளால ஊடுருவி பாய்ந்ததோ அத்தகைய மனித புனிதர்கள் சக்கராத்துல விட்டு கொடுக்கிறாங்க. சக்கராத்துல தண்ணி தேவை, தண்ணி கொண்டு வரப்படுவது, இன்னொருத்தர் அங்கால தாகத்தால கதர்றாரு, அந்த தண்ணி அவருக்கு கொடுங்க. யுத்த காலத்துல கேள்விப்பட்ட சம்பவங்கள், அவர்கிட்ட கொண்டு போனா அவர் குடிக்கும் பொழுது அதுக்கு அங்காளுள்ள ஒருத்தர் தாகத்தோட கதர்றாரு, எனக்கு வானம், அவருக்கு கொடுங்க. சக்கராத்திலையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை ஏற்படுத்தினது குர்ஆனுடைய வெளிச்சம், குர்ஆனுடைய பிரகாசம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன அல்லாஹ் ஒரு நூறாக, ஒரு பிரகாசமாக, ஒரு வெளிச்சமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் இறக்கினான். இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட பூமி அல்லாஹு இடத்துல கண்ணியமான பூமி, மக்காவுடைய பூமி. குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு அல்லாஹு இடத்துல கண்ணியமான மலக்கு, அவருக்கு குர்ஆன்ல ஸ்பெஷல் பெயர் ரூஹுல் அமீன். குர்ஆனை கொண்டு வந்த மலக்குக்கு பெயர் ரூஹுல் அமீன். தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், மலக்குமார்களும் இறங்குவார்கள். வர்ரூஹு இன்னா அன்ஸல்னா சூராவுல, மலக்குமார்களும் இறங்குவார்கள், வர்ரூஹு ரூஹும் இறங்கும் என்று அல்லாஹ் சொல்றது யார? குர்ஆன் கொண்டு வந்து கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கண்ணியப்படுத்துறான். குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபியையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். நபிமார்கள்ல கண்ணியமானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபிமார்களையும் கண்ணியப்படுத்துறான். குர்ஆனை எடுத்து நடந்த, குர்ஆனுடைய வெளிச்சத்தை தன்னுடைய கல்புகளுக்குள்ளால பாய்ச்சி கொண்ட சஹாபாக்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன். குர்ஆன் கொடுக்கப்பட்ட சமூகத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். குந்தும் ஹைர உம்மா, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், நீங்க குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்து, குந்தும் ஹைர உம்மத்தின் சிறந்த உம்மத்து. குர்ஆனுக்கு சிறப்பு, ரூஹ் சூர் ஊதப்பட்டு உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அப்படி நாங்க மௌச்சாவினத்துக்கு பின்னால இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது, இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது எல்லாரும் கபிரில், எல்லாரும் மண்ணுக்கு கீழால முதன் முதலாக கபரை பிளந்து கொண்டு மஹ்ஷருக்காக எழும்பி வரக்கூடிய முதல் மனிதர் குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கயாமத்துடைய நாளையில இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது கபரை பிளந்துட்டு முதன் முதலாக எழும்பி வாரவர் குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா விடத்தில் சிஃபார் தைரியமாக சிஃபாரிசு செய்யக்கூடிய மனிதர் குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாளையில் முந்தின நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக தயாராக பார்த்து கொண்டிருந்தாலும், கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்துக்கு முதன் முதலாக போற உம்மத்து குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்து. நாங்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் அவங்க நாங்க சொர்க்கம் போகும் வரைக்கும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்து சொர்க்கம் போக முன்னால ஏனைய உம்மத்தினர்கள் சொர்க்கம் போக முடியாது. குர்ஆனுடைய சிறப்பு கியாமத்துடைய நாளையில சொர்க்கம் போகக்கூடிய கூட்டத்தில் அதிகமான மக்கள் குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்தினர்கள். சொர்க்கம் போற அந்த கிரவுட்ல ஆக கூடுதலான கிரவுட் யாருன்னா குர்ஆனுடைய உம்மத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து. இனி அன்புக்குரியவங்களே, குர்ஆன் பிரகாசம், குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானது. குர்ஆனை பார்த்தாலும் நன்மை, ஓதினாலும் நன்மை, ஒரு எழுத்துக்கு குறைஞ்சது பத்து நன்மை, ஒரு எழுத்துக்கு குறைஞ்சது பத்து நன்மை குர்ஆன் பார்த்தாலும் நன்மை, முத்தமிட்டாலும் நன்மை, எடுத்து நடந்தாலும் நன்மை. சுபஹானல்லாஹ், குர்ஆன் வித்தியாசமானது, குர்ஆன் ஆச்சரியமானது. எங்கட வீடுகளுக்குள்ளால அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரம் புக்ஸ்களோட இதுவும் 1001வது ஒரு புக் அல்ல. இது அல்லாஹ்வினுடைய வஹி, இது வெளிச்சம், இது பிரகாசம். இது எடுத்து நடந்தவங்களுக்கெல்லாம் நேரு வழி காட்டினது, எடுத்து நடந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செஞ்சதாக, பொருந்தி கொண்டதாக குர்ஆன் சொல்லுது. எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆனை முச்சமிடுறது நன்மை, குர்ஆனை பார்த்தாலும் நன்மை, குர்ஆனை பார்த்தா கண் பிரகாசிக்கும், குர்ஆனை பார்த்தோதினா கண்கள்ல பிரகாசம் உண்டாகும், குர்ஆனை ஓதினா நன்மை, குர்ஆன் ஓதுறதை கேட்டா நன்மை. சுபஹானல்லாஹ், எத்தனை மெசேஜ்கள் படிக்கிறோம், எத்தனை நியூஸ்கள் வாசிக்கிறோம். நாங்க அல்லாஹ்வினுடைய மெசேஜ் வாசிச்சா நன்மை, இன்னொருத்தர் வாசிக்க நாங்க கேட்டுக்கொண்டிருந்தா நன்மை. குர்ஆனுடைய பரக்கத்து, குர்ஆனுடைய பரக்கத்து. குர்ஆன் இதை தண்ணில ஓதினா தண்ணி மாற்றம் அடையும், ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. தண்ணியை வச்சுக்கொண்டு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினா தண்ணில மாற்றம் ஏற்படும், ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. குர்ஆன் பரக்கத்து. நோயாளிக்கு ஓதினா நோய் லேசாகும், குர்ஆன் பரக்கத்து. ஓதுறவரும் பரக்கத்துடையவராக இருக்கணும், ஓதுறவரும் அது போல வெளிச்சமுடையவராக இருக்கணும். இந்த குர்ஆன் பிரகாசம், குர்ஆன் பிரகாசம். ஓதுறவரும் கல்பு பிரகாசம் உள்ளவராக இருந்தா குர்ஆன் பலிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீஹி ஷிஃபாஉன் லின்நாஸ், மக்களுக்கு நோய் நிவாரணி குர்ஆன்ல இருக்குது. ஏன் நாங்க ஓதினா நோய் லேசாவதில்லைன்னா, பிரகாசமான குர்ஆன பிரகாசமான கல்பு தானே ஓதணும். பிரகாசமான கல்பு ஓதினா சத்தியமாக எந்த எந்த சந்தேகமும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை, பலிக்கும். ஆனா ஓதுறவங்கட கல்பும் பிரகாசமாக இருக்கும். எனவே குர்ஆன் பரக்கத்து. குர்ஆன்ல ஊட்டில் ஓதினா ஊட்டுக்கு பரக்கத்து, கடையில் ஓதினா கடைக்கு பரக்கத்து, குர்ஆனை சப்தமாக ஓதினா ஜின் ஷைத்தான்கள் இருக்காது, கெட்ட ஜின் ஷைத்தான்கள் குர்ஆன் சப்தமாக ஓதப்படும் இடத்தில் இருக்காது. குர்ஆன்ல ஒவ்வொரு ஆயத்துக்கு ஒவ்வொரு விதமான பரக்கத்துகள் இருக்குது. சூரத்துல் பக்காரா அதெல்லாம் பேச நேரம் இல்லை. இன்றைய ஜுமாவுல ஒவ்வொரு சூரா யாசின், ஹார்ட் ஆஃப் குர்ஆன், குர்ஆனுடைய கல்வி இதயம். சூரா பக்காரா, தொடர்ந்து போட்டா ஷைத்தான்களுடைய தீங்குகள் இருந்து பாதுகாப்பு. இப்படி ஒவ்வொரு ஆயத்துகளுக்கு ஒவ்வொரு விதமான பரக்கத்துகள், அது வேற. மொத்தமாக குர்ஆன் என்றதே பரக்கத்து. குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிளுக்கு கயாமத்துடைய நாளையில நரகத்துக்கென்று தகுதியான சில பேரை அல்லாஹு இடத்துல, யா அல்லாஹ் நான் ஒரு ஹாஃபிள் குர்ஆனை பாடமாக்கினவன், எனவே இன்னவர்களை யா அல்லாஹ் நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணித்தான் நான் சொர்க்கம் கூட்டிட்டு போறேன். என்னுடைய சொர்க்கம் கூட்டிட்டு போகக்கூடிய ரைட்ஸ் குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிள்களுக்கு. குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிள்களுடைய உம்மா வாப்பக்கு அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தி கயாமத்துடைய நாளையில கிரீடம் அனுப்பிக்கப்படும். அப்ப குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானது. ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா அல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்க. ஃபைன்னஹு யாதி யௌம அல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, குர்ஆனை ஓதுங்க. குர்ஆன் ஓதுறவங்களுக்கு
ஷஃபாஅத்து சிபாரிசு செய்யக்கூடியதாக குர்ஆன் கியாமத்தில் வந்து எங்களோடு நிற்கும். குர்ஆன் கியாமத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்வதற்காக வேண்டி வந்து நிற்கும். இப்போ குர்ஆன் பரக்கத்தானது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஸாதுல கிதாபுன் அன்சல்நாஹு இலை முபாரக்குன் பரக்கத் பொருந்தியது. கிதாபு அன்சல்நாஹு இலை நாங்க உங்களுக்கு இறக்கின வேதம் முபாரக்குன் பரக்கத் பொருந்தியது. லியத்தபரு ஆயாத்திஹி அதில் ஆயத்துகளை ஆய்வு செய்யறதுக்காக இறக்கினோம். வலியத்ததக்கரவுள் அல்பாப் அறிவுடையவர்கள் படிப்பினை பெறதுக்காக நாங்கள் இறக்கினோம். அன்புக்குரியவர்களே, குர்ஆனுக்கு என்ற அல்லாஹ்விடத்தில் விசேஷமான கண்ணியம் அல்லாஹ் குர்ஆனுக்கு வச்சிருக்கிறான். எனவே குர்ஆனை ஓதுறது கல்பு பரிசுத்தமாக்கும். என்ன சஹாபாக்கள் பரிசுத்தம் அடைஞ்சது குர்ஆன் ஆயத்துகளால. சஹாபாக்கள் சயின்ஸுடைய கண்டுபிடிப்புகளை வச்சு கல்புகள் பரிசுத்தம் அடையல. உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள் முன்னேற்றத்தை வச்சு சஹாபாக்கள் திருந்தல்ல, குர்ஆன் திருத்திச்சது. குர்ஆனுடைய வெளிச்சம் கல்புக்கு போனா அது கல்புக்கு பிரகாசம் நேர்வழி காட்டும். எனவே சஹாபாக்கள் குர்ஆனை கொண்டு கண்ணியம் அடைஞ்சாங்க. குர்ஆன் எந்த உள்ளத்தில் இல்லையோ, ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ கல்பைத்தில் ஹரிப், அது வந்து பாலடைஞ்ச ஊட்டை போல. பாலடைஞ்ச ஊடுகளில் மலக்குமார்களுடைய வருகை இருக்காது, ஷைத்தான் ஜின்களுடைய நடமாட்டம் தான் நிறைஞ்சிருக்கும். இப்போ குர்ஆன் இல்லாத கல்பு பாலடைஞ்ச ஊட்டை போல. ஊடுகளுக்குள்ளால குர்ஆன் இருக்குது, கல்புகளுக்குள்ளால குர்ஆன் வரணும். இல்லாட்டி இந்த கல்பு பாலடைஞ்ச ஊட்டை போல மலக்குமார்களுடைய தொடர்பு இருக்காது, ஜின் ஷைத்தான்களுடைய தொடர்பு தான் குர்ஆன்ல இருக்கும். எனவே அன்புக்குரியவர்கள், எத்தனையோ மெசேஜ்களை ஒவ்வொருத்தரும் படிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். எல்லா மெசேஜ்களையும் படிக்கக்கூடிய சான்சஸ், சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. அல்லாஹ்வினுடைய அந்த மெசேஜை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லைன்னா என்ன போல நஷ்ட வாழ் உலகத்தில் வேற யாரும் இல்லை. நாங்கள் இங்கே படிக்கக்கூடிய மெசேஜஸ்கள் வேணுமென்றா நாளைக்கு என்ன நடக்க போகுது, எப்போ லாக்டவுன், எப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு, எப்போ விலை கூடுது, இதுகளை இந்த மௌத்துக்கு முன்னால் உள்ள விஷயங்களுக்கு ஏதோ சில நேரம் உதவியாக இருக்கலாம். நாங்கள் படிக்காட்டியும் யாரோ சொல்லி எங்களுக்கு தெரியத்தான் போகுது. நான் குர்ஆன் ஓதுறது கபருக்கு பிரகாசமாக இருக்கும். குர்ஆன் ஓதுறது கபருக்கு பிரகாசமாக இருக்கும். கியாமத்துடைய நாளையில் எங்களை விட்டு கொடுக்காது. எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வாதாடும். அல்லாஹ் இவன் என்னுடைய நண்பன், என்னை ஓதினவன், என்னை அடிக்கடி எடுத்தவன், என்னை அடிக்கடி முத்தமிட்டவன், என்னை அடிக்கடி பார்த்து பார்த்து ஓதினவன் அல்லாஹ் என்று குர்ஆன் எங்களுக்காக, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி ஏண்ட உம்மா வாப்பா எனக்காக வாதிடுறது இல்லை, உம்மவும் வாப்பவும் யோமை அஃபிருள் விரண்டு ஓடுவாங்க, நான தம்பிமார்கள் விரண்டு ஓடுவாங்க, தாத்தா தங்கச்சிமார்கள் எங்களை கண்டு விரண்டு ஓடுவாங்க, மனைவி விரண்டோடு குர்ஆன் சொல்லுது, ரப்பு சொல்றான் பொய்யாக மாட்டாது, என்ற புல்ல நான் சம்பாதிச்சது, என் உசிர பணயம் வச்சு வெயில் மலை பார்க்காம ஓடினது, என்ற புள்ளைக்கு குர்ஆன் சொல்லுது, புல்ல கிட்ட நிக்க மாட்டான் விரண்டோடு இருவான், ஆனா குர்ஆன் நிற்கும், குர்ஆன் நிற்கும், ஹதீஸ் சொல்லுது. எனவே எவ்வளோ மெசேஜ்களை படிக்கிற எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மெசேஜை படிக்க சந்தர்ப்பம் கிடைக்கலையா நஷ்டவாதி. எத்தனையோ செய்திகளை வாசித்து விளங்கிக் கொள்றோம், குர்ஆனை வாசித்து விளங்கலையா நஷ்டவாதி. எதையோ படிக்க கிடைச்சும் குர்ஆனை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையா நஷ்டவாதி. எந்தெந்த லாங்குவேஜஸையோ தட்டு தடுமாறி முக்கி திக்கி வாசித்து ஓரளவு விளங்கிக் கொள்ள தடுமாறுறேனே, குர்ஆனினம் சரியாக ஓத விளங்கலையா நஷ்டவாதி. என்னென்னமோ லாங்குவேஜஸ் படிக்கிறோமே, நாட்டுக்கு தேவை, ஃபாரினுக்கு தேவைண்டு, லுகத்துல் ஜன்னா சுவர்க்கவாதிகளுடைய அந்த மொழி அரபு. இந்த அரபை நாங்கள் பேசுறதுக்கு படிக்க தேவையில்லை, குர்ஆன் ஓதுறதுக்கு படிச்சு கொண்டோமா அல்ஹம்துலில்லாஹ் அது போதும். எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஓதப்படுற இடம் பரக்கத்தாகும், வெளிச்சமாகும். ஜின்கள் கூட சொல்லுது. நாங்கள் இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு வேதத்தை ஓத கேட்டோம், சூரா ஜின்ல அல்லாஹ் சொல்ற செய்தி. ஜின்களே இந்த குர்ஆன் ஆச்சரியமாக பார்க்குது, மனிதர்கள் நாங்கள் கணக்கில்லாமல் இருந்தா. அல்லாஹ் அக்பர்.
Quran, ஓதப்படுற இடம் பரக்கத் ஓதப்படுற இடம் அதுல முசிபத் இல்லாம போகும் Quran ஓதுற மக்களுக்கு பரக்கத் உண்டாகும் Quran கடையில் ஓதினா கடை பரக்கத் ஆகும் Quran ல வீட்ல ஓதினா வீடு பரக்கத் ஆகும் Quran பார்த்தா பரக்கத் Quran கல்புக்கு மட்டுமல்ல கண்ணுக்கும் பிரகாசம் Quran கல்புக்கு மட்டுமல்ல கண்ணுக்கும் பிரகாசம் Niki, every or mobile and Anga, Adikadi Parker Adanale, Adilirindi Velira Kudia and the Kadir Alaikal Mulam, and got a Kanaku Padi Purikido. In the Kinair opposite Quran, Quran of Pakum Bodu, Kanaku Oliundahu. Nikinaria classes, school, Todanga Munala, Elam, Zoomla, Elam Mobile, Nare Perega Kanwaritam, Talavali, Kanala Kanirwara, Kan Marakira, Kanaku problem, Quran Odum Bulu, Kan Purahasamadayum, Rendivisium, Munivisium, Quran Kan, Kanaku Prachina Varum Bulu, the Mobile Adikadi, Adikadi Asaki Pakatium, and at a Pulakil Teveki, Classical, Padikiratiki, Nareya and the Screenae Patukundu, Kangal Paladae Hindrada. Nabi sallallahu alaihi wasallam ithmid endra surmaavu poduvaanga iravaki valadhu kannukku moonu thadava edadhu kannukku moonu thadava surmaavu podradhu kanna paadhukaakkum qur'ana paathu odradhu kanna paadhukaakkum pachaiyana pachai passeelana kaatchigala paakkiradhu petraargala paakkiradhu kanna paadhukaakkum கெட்டு போற கண்கள் குர்ஆன் ஓதுவதன் மூலம் குர்ஆன் அந்த கண்ணுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தும் எனவே அடிக்கடி மொபைல் பார்க்கறவங்க குறஞ்சது ஒரு அரை மணி நேரம் குர்ஆனை பாருங்க மொபைலால வர எஃபெக்ட் குர்ஆனால தகர்க்கப்படும் கண்ணுக்கு பிரகாசம் ஏற்படும் எனவே குர்ஆனை நெருங்குவோம் குறஞ்சது மாசத்துக்கு ஒரு குர்ஆன் சில இமாம்கள் சொல்றாங்க குறஞ்சது 40 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கணும் உஸ்மான் ரழியல்லாஹுன்னு சொல்றாங்க யாருக்கு குர்ஆன் ஓதுறதுல ஒரு விரக்தி ஒரு வெறுப்பு ஏற்படுவதோ விளங்கிக்கொள்ளுங்க அவன் முனாஃபிக் எனவே குர்ஆன் கண்ணியமானது கண்ணியமான உம்மத்தினர்கள் எதனால கண்ணியப்படுத்தப்பட்டோம் வியாபாரத்தால பொருளாதாரத்தால ஆட்சியால் அல்ல Quran Allah Matum than Ganya Patta Patom. Anyway, Quran of Patri Pritchikulum, Ethereo, eight particle, Ethereo particular to Gay, Quran of particular to Guri, eight particle, and a Pulla Hilakis and Yukudakalanda, Satya Mahasol Rain, and the Pulla Orunal and Lika Baduashi, Miha Peri or Position Lerica Kudi Orutter, our Wapa Nundukundu Vesarari, Wapa Mout. என்ன இவ்வளவு படிக்க வச்சவா அப்ப குர்ஆனை ஓத படிச்சு தரலே நொந்து கொள்வாங்க கபருக்கு அது சரியில்லை எனவே குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவோம் குர்ஆனை நண்பர்களாகி கொள்வோம் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய நேசத்தை எங்கட கல்புகள் அல்லாஹ் உண்டு பண்ணுவானாக யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானுடைய கலாம நேசிக்க கூடிய சீதேவிகளாக பொருந்தி கொள்வாயாக யா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான விதத்தில் விளங்கி அதை எடுத்து நடக்கக்கூடிய சீதேவிகளாக நம் அனைவரையும் பொருந்தி கொள்வாயாக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் யா அல்லாஹ் தவிடுபொடியாக்குவாயாக நாட்டுடைய பொருளாதாரம் யாழ்லா இதே போல நோய் பிரச்சனைகள் இதே போல பஞ்சம் வறுமை எல்லாத்திலிருந்தும் யாழ் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக யாழ்லா திடீர் மரணங்களிலிருந்து பாதுகாப்பாயாக யாழ்லா இந்த கிழமை அந்த தண்ணில மூழ்கி வஃத்தான அந்த சின்னஞ்சிருஷிகளை பொருந்தி கொள்வாயாக அவர்களுடைய உறவினர்களுக்கும் பெற்றார்களுக்கும் நிறைஞ்ச ஈமானையும் நிறைஞ்ச ஆறுதலையும் நீ கொடுப்பாயாக யாழ்லா என்னட குழந்தைகளையும் திடீர் மூத்திலிருந்து பாதுகாப்பாயாக அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பாயாக இடிபாடுகளிலிருந்து பாதுகாப்பாயாக தொடர் மலை வெள்ளம் போன்ற மண் சரிவுகள் போன்ற ஆபத்துகளிலிருந்து யா அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் அனைவரையும் பொருந்தி கொள்வாயாக சமூகத்துடைய சமூக உணர்வை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவாயாக ஈமானுடைய அந்த ஈமானுடைய உணர்வை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவாயாக மௌத்துக்கு முன்னால் உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக மௌத்துக்கு முன்னால் குர்ஆனோட ஒரு இறுக்கமான ஒரு பிணைப்பை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவாயாக மௌத்துக்கு முன்னால் குர்ஆனை சரியாக ஓதுறதுக்கு கற்றுக்கொண்டு புராண சரியாக ஒரு சரியாக எடுத்து நடக்கக்கூடிய